St. John, you've come. Why did you come to read that? I don't know, it's a little bit. Where you go, really? என்னை தொடர்ந்து இங்கே உரையாற்ற காத்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, திருளாகம்பூர் இயங்கக்கூடிய அருமை தோழர்கள், சகோதரர் வைகோவர்கள், சுதந்திர தமிழினம் குறித்த பொது வாக்கெடுப்பை ஐநா சபையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கேயெல்லாம் ஒலித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இங்கிருந்து பெல்ஜியத்திற்கு சென்று அதனுடைய தலைநகரமான பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தில் இந்த குரலை ஓங்கி ஒலித்து விட்டு திரும்பியிருக்கிறார். அதற்காக தமிழர்கள் அவருக்கு நன்றி கடன் செலுத்த இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல. பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் மூலம் தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்களின் விருப்பம் என்ன என்பதை உலகம் அறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சகோதரர் வைகோ அவர்களும் நாமும் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இதை விமர்சனம் செய்ய புகுந்தவர்கள் வரலாறு தெரியாமல் விமர்சனம் செய்கிறார். உலகத்திலேயே இதுவரைக்கும் இப்படி யாரும் கேட்டதில்லை. அது எப்படி நடத்த முடியும் என்றெல்லாம் நம்முடைய காங்கிரஸ் நண்பர்கள் பேசுவதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. உலக வரலாறு உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரிந்து இந்தியாவின் வரலாறு கூட உங்களுக்கு தெரியும். இன்றைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு நண்பர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் வரலாறும் தெரியாது. 1947 இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிப்பதற்கு முன்னால் அது சம்பந்தமாக அன்றைக்கு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தலைவர்களிடையெல்லாம் வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார். வடமேற்கு எல்லைப்புற மாநிலம் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட எல்லைப்புற மாநிலத்தில் அப்துல் காபர் கான் எல்லைப்புற காந்தி என்று மதிக்கப்பட்டவர் அந்த மக்களார். அவருக்கு பெரும் செல்வாக்கு இருந்தது. அவர் காங்கிரஸில் இருந்தார். ஆனால் ஜின்னா கேட்ட பாகிஸ்தானில் வடமேற்கு எல்லைப்புற மாகாணமும் உள்ளடங்கியது. சிந்து, பஞ்சாப், வடமேற்கு எல்லைப்புற மாநிலம் இதையெல்லாம் சேர்த்துதான் அன்றைக்கு மேற்கு பாகிஸ்தான் கேட்டாலும் கிழக்கு வங்காளத்தை பிரித்து கிழக்கு பாகிஸ்தானாக இரு பகுதிகளாக அந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஜின்னாவின் திட்டம். ஆனால் வடமேற்கு எல்லைப்புற மாநிலத்தில் இருந்த முஸ்லிம்கள்
எல்லை காந்தி அப்துல் காபர் கானுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த மாநில சட்டமன்ற தேர்தல் 1946 நடைபெற்ற போது அங்கே காங்கிரசை வெற்றி பெற வைத்து அப்துல் காபர் கானின் சகோதரர் டாக்டர் கான் சாஹிப் தலைமையிலே அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் காபர் கான் என்ன சொல்கிறார், நாங்கள் முஸ்லிம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்கவில்லை, ஆகவே எங்கள் மாநிலத்தை அதனுடன் சேர்த்து கூட இந்தியாவுடன் தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜின்னா என்ன சொன்னார், அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் 100க்கு 100 முஸ்லிம்கள், வேறு யாரும் கிடையாது. எங்களுடைய இந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே தான் வடமேற்கு எல்லைப்புற மாநிலம் இருக்கிறது. மாநில சட்டமன்ற தேர்தலில் இருந்த நிலைமை வேறு. இன்றைக்கு அந்த முஸ்லிம்கள் எல்லாம் என்னுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அவர்கள் பாகிஸ்தானை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் வாதிடுகிறார். அப்போது ஒரு முடிவு எடுக்கிறார், எல்லைப்புற மாநில மக்களிடம் அன்றைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவது, அதன் தீர்ப்பு என்னவோ அதன்படி இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடையோ அந்த மாநிலத்தை சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து 1947 தொடக்கத்தில் வடமேற்கு எல்லைப்புற மாநிலத்தில் பிராண்டியர் ப்ராவின்ஸ் எல்லைப்புற மாநிலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் பட்டாணிய மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்தில் அன்றைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது பாகிஸ்தானுடன் சேர்வது என்று பெரும்பான்மையோர் அளித்த தீர்ப்பு கிணங்க அன்னைக்கு பாகிஸ்தானுடன் சேர்க்கப்பட்டது. இந்தியாவிலேயே பொது வாக்கெடுப்பு நடந்தது தெரியாதவர்கள் இன்னைக்கு தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சகோதரர் வைகோவர்களும் நானும் குளத்தூர் மணி அவர்களும் மற்றவர்களும் பேசினார். இவர்கள் சொன்னால் அது நடந்து விடுமா, இவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவார்களா என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார். சகோதரர் வைகோ பேச்சில எந்தெந்த உலக நாடுகள் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தனி நாடாயிருக்கின்றன என்பதை தெளிவாக சொல்லுகிறார். கிழக்கு தைமூர் இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு தைமூர்ல ஐநா சபை பொது வாக்கெடுப்பு நடத்தி அது இன்னைக்கு தனி நாடாக தனி கொடியுடன் அது இன்னைக்கு விளங்குகிறது. அதே போல கொசோவா, அதே போல தெற்கு சூடான், வரிசையாக ஆதாரங்களை அவர் அடித்துக் கொண்டே போகிறார். ஒரு தேசிய இனம் அந்த தேசிய இனத்தை உள்ளடக்கிய ஒரு நாட்டிற்கு ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுய நிர்ணய உரிமை உண்டு என்பதை ஐநா பட்டயமே வலியுறுத்தியிருக்கிறது. ஐநா பட்டயத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐநா பட்டயமாவது 1966 டிசம்பர் 14 அது வகுக்கப்பட்டது என்பதை விரிவாக சகோதரர் வைகோ அவர்கள் அவருடைய பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே ஒன்று முக்கியமானது என்ன என்று சொன்னால், 1917 அக்டோபர் புரட்சி, யுகப்புரட்சி என்றவரனைத்தானே பாரதி அந்த அக்டோபர் புரட்சி வெடித்த போது அதன் விளைவாக ஜார் ஆட்சி வீழ்த்தப்பட்டு அங்கே மாபெரும் தலைவர் லெனின் அவர்கள் தலைமையிலே சோவியத் ஆட்சி அங்கே உருவான போது முதன் முதலாக லெனின் அவர்கள் தேசிய இனங்களுக்குரிய சுய நிர்ண உரிமை ரைட் ஆஃப் டிட்டர்மினேஷனை
இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் எங்கெங்கு அடிமைப்பட்ட தேசிய இனங்கள் விடுதலை பெறுவதற்காக குரல் கொடுக்கிறார்களோ போராடுகிறார்களோ அவர்களுக்கு சோவியத் நாடு முழுவதுமாக துணை நிற்கும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அவர் இதை அறிவிக்கிற 1917 உலகத்தின் நிலைமை என்ன? ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பிய ஏகாதிபத்தியங்களின் அடிமை நாடுகளாக காலனி நாடுகளாக விளங்கிக் கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் லெனின் அவர்களின் இந்த அறிவிப்பு அந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உந்துதலையும் கொடுத்தது. நமக்காக குரல் கொடுக்க ஒரு நாடு உருவாகிவிட்டது உலகத்தில். அந்த நாட்டின் உதவியால் நாமும் விடுதலை பெற்ற மக்களாக நடமாட முடியும் என்ற நம்பிக்கை ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் வந்தது. ஆக லெனின் அவர்கள் விடுத்த இந்த பிரகடனம் தான் பிற்காலத்தில் ஐநா சபையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் நார்வே ஸ்வீடன் நாட்டின் ஒரு பகுதியா இருந்தும் நார்வே எப்படி பிரிந்தது? டென்மார்க் நாட்டின் பிடியில் இருந்து ஐஸ்லாந்து எப்படி பிரிந்தது? எல்லாம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவைகளெல்லாம் பிரிந்தன. நம்முடைய காலத்திலே நாம் பார்த்தோமே 1995 சோவியத் ஒன்றியம், 1917 அக்டோபர் புரட்சிக்கு முன்னால் உருவான சோவியத் ஒன்றியம், 75 ஆண்டுகள் உலகத்தின் மிகச்சிறந்த வல்லரசாக விளங்கிய சோவியத் ஒன்றியம், ஹிட்லரின் நாஜி படைகளை மண்டியிட வைத்த சோவியத் ஒன்றியம், உலகம் பூராக நடத்தக்கூடிய அடிமைப்பட்ட மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய சோவியத் ஒன்றியமே என்னாயிற்று? அதிலிருந்த தேசிய இனங்கள் சோவியத் அரசியல் சட்டத்தின்படி அளிக்கப்பட்டிருந்த பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணயம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குடியரசாக பிரிந்து இறுதியிலே சோவியத் ஒன்றியமே இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய காலத்திலே பார்த்தோமா இல்லையா? எல்லாத்தையும் பார்த்த பிற்பாடும் கூட இனமும் தமிழீழம் சாத்தியமா என்று கேட்பதும் அதெல்லாம் பகற்கனவு என்று ஏளனம் செய்வதும் வரலாறு தெரியாதவர்களின் கூற்றம். அவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரிவிப்பதற்காகத்தான் சகோதரர் வைகோ அவர்கள் இந்த உரையை ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திலேயே நிகழ்த்தி இருக்கிறார். ஐநா சபை அமைக்கப்பட்ட போது 1945 இரண்டாம் வகுப்பு முடிந்து சிக்காகோ நகரில், அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் ஐநா பேரவையை உருவாக்குகிற முயற்சி நடைபெற்ற போது 49 நாடுகள் தான் பங்கெடுத்தன. அந்த உண்மையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு 191 நாடுகளுக்கு மேல் ஐநா பேரவையில் அங்க வைக்கின்றன என்று சொன்னால் இந்த நாடுகளெல்லாம் ஆகாயத்திலிருந்து கீழே வந்து விழுந்தனவா, பூமியை வெடித்துக் கொண்டு கிளம்பிய நாடுகள் என்றால் இல்லை. இருந்த நாடுகள் இரண்டாக பிரிந்து, மூன்றாக பிரிந்து, இன்னும் பல வகையாக பிரிந்து இத்தனை நாடுகள் உருவாகி ஐநா சபையில் அங்கம் வைக்கின்றன. இந்நாடுகளின் கொடி ஐநா பேரவை குற்றத்திலே அங்கே கம்பீரமாக பறப்பதை இன்றைக்கும் பார்க்கலாம்.
191 நாடுகள் உருவான பிறகு தமிழினம் சாத்தியமில்லை என்று சொல்பவர்கள் இன்னும் செய்தி காலத்திற்குள் ஐநாவின் முற்றத்தில் தமிழின கொடி பட்டடித்து எந்த தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை டெரரிஸ்ட் ஒரு பயங்கரவாதி என்று நான் சித்தரித்தவர்கள் அதே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை ஐநாவுக்கு அழைத்து அங்கே பேச வைக்கப் போகிறார்கள் நம்முடைய பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர் யாசர் அரபத்தையும் இப்படித்தான் சொன்னார்கள் ஒரு பயங்கரவாதி என்று அமெரிக்காவே சித்தரித்தது ஆனால் அன்றைக்கு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டு முயற்சியினாலே ஒரு தீர்மானம் ஐநா பேரவையிலே கொண்டுவரப்பட்டது இஸ்ரேலிய பிரதிநிதிகள் இங்கே வந்து பேசி அவர்கள் கருத்தை நாம் தெரிந்து கொண்டது போல நாம் பாலஸ்தீன அரேபிய மக்களின் கருத்தையும் அறிந்து கொள்வதற்கு வசதியாக யாசர் அரபத் அவர்களை இந்த மன்றத்திற்கு அழைக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது ஆனால் அமெரிக்கா அதனுடைய கீர்த்தியை அன்றைக்கு கைப்பிடித்து என்ன செய்தார் என்று சொன்னால் ஐநா சபையில் இருப்பது நியூயார்க் நியூயார்க் நகரம் அமெரிக்காவுக்கு உள்பட்ட ஒரு நகரம் யாசர் அரபத் அமெரிக்கா வருவதற்கு அமெரிக்க அரசு விசா கொடுக்க மறுத்துவிட்டது சீப்பை ஒழித்து வைத்துக் கொண்டால் திருமணம் நின்றுவிடும் என்பது போல யாசர் அரபத் வரவிடும் விசா கொடுக்காவிட்டால் அவர் இங்கே வர முடியாது வந்து பேச முடியாது என்பதற்காக அமெரிக்கா இந்த தந்திரத்தை கையாண்ட போது மீண்டும் ஐநா பேரவை கூடிய போது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்தன என்ன தீர்மானம் யாசர் அரபத் எங்கு வந்து பேச முடியுமோ அங்க ஐநா சபையை கூட்டுங்கள் என்று தீர்மானம் கொண்டார்கள் ஐநா சபைக்கு ஒரு கிளைய வருவம் இருக்கிறது அந்த ஜெனிவாவில் ஐநா பேரவை கூடியது அதுல யாசர் அரபத் முழங்கினார் இது வரலாறு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் சகோதரர் வைகோ அவர்கள் பேசியது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிப்பதா உலகம் பூராம இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார் இதற்கு ஒப்புமை சொல்ல வேண்டுமானால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஐநா சபை அமைப்பு கூட்டம் சிகாகோவில் நடக்கிறது 1945 இந்தியா சுதந்திரம் பெறாத காலகட்டம் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பி கே கிருஷ்ணமேனனும் ஜவஹர்லால் நேருவின் அருமை தங்கை விஜயலட்சுமி பண்டிட்டும் காங்கிரசின் சார்பில் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் ஐநா சபைக்கு வெளியே இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்கானவற்றை எல்லாம் விளக்கி ஆங்கிலத்திலே தொண்டறிக்கை அச்சடித்து வைத்துக் கொண்டு ஐநா பேரவைக்கு வருகிற எல்லா நாட்டு பிரதிநிதிகளுக்கும் கொடுத்து பிரச்சாரம் செய்ய முடிந்தது ஆனால் உள்ளே போய் பேச முடியவில்லை காரணம் இந்தியா அடிமைப்பட்ட நாடு என்பதனாலே ஆனால் இன்னைக்கு தமிழினத்தின் பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திலே போய் அந்த உறுப்பினர்கள் நடுவிலே பேச முடியாமல் போயின ஆனாலும் கூட அவர்கள் சார்பிலே நம்முடைய சகோதரர் வைகோ அந்த தமிழீழ மக்களின் குரலை அங்கே ஒலித்து விட்டு வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறார் அவரை உலக தமிழர்களின் சார்பிலே மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்
உங்களுடைய தொண்டு உலகமையான ஐநாவையிலும் உங்களுடைய குரல் ஒலிக்கும் வகையிலே வளரட்டும் வளரட்டும். இடையிலே எழுந்து சென்றதற்காக மன்னிக்கும்படி கேட்டு உங்கள் மத்தியில் கண்டுகொள்கிறேன்.